என்னது அவ்வளவு ஈஸியாவா வா இவ்வளோ ஈஸியாக கால் பண்ணு இடத்த சொல்லு நம்ம விட்டாருங்க நம்மளை எப்படி பார்த்துப்பாங்க அப்படி பார்த்துப்பாங்க போலாமா

தமிழ்நாட்டுல பாஜகவினுடைய அடுத்த அடுத்த மூவ்ஸ் எல்லாம் ரொம்ப அதிரடியா இருந்துக்கிட்டதா நீங்க பாத்துருப்பீங்க ஆமா நம்மளோட ஆடியோ ரிலீஸ் எல்லாம் போட்டு காதுலேயே கேட்க முடியாத வார்த்தையெல்லாம் போட்டுக்கிட்டாங்க அந்த அளவுக்கு பி பி பிபின்னு போற அளவுக்கு வந்து பேசியெல்லாம் வச்சிருந்தாரு திமுகவுல இருந்து பாஜகவுக்கு போன திருச்சி சூர்யா அவர்கள் ஓகே அதன் பிறகு என்ன நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டே இருந்தாங்க அவரை புகார் கொடுத்து அவரை எப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்ன காயத்து இருக்கிற அவர்களை வந்து ஆறு மாதம் அண்ணாமலை சரி எப்படி ஒரு கட்சி விட்டு தூக்கிடுவாங்க போல் இருக்கு திமுக நினைச்சிட்டு இருந்தாங்க ஆறு மாச சீரநீக்கம் பண்றோம் அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல அவர் சாதாரண தொண்டனாக பாஜகவுக்கு சேவைகள் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம்னா கூட கொடுத்திருக்காரு என்ன காரணம் அண்ணாமலைக்கு நெருங்கிய தம்பிகளில் ஒருத்தர் நம்ம திருச்சி சூர்யா அவர்கள் தான் அதனால அவர் கிரெடிட்ஸ் எல்லாம் இது வந்து ஒரு கண் தொடைப்பு தான் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்றாங்க நம்ம கூட ஒரு போல் போட்டிருந்தோம் இது வந்து கண் தொடைப்பா அல்லது நடவடிக்கை எடுத்து சரியா தவறான்னு போட்டிருந்தோம் கண் தொடைப்பு தாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து போட்டிருந்தாங்க அவங்களுடைய அது இருக்குது இன்னொரு பக்கம் பார்க்கணுன்னா டெய்ஸியும் திருச்சி சுரியாவும் அடிச்சுக்கிட்டாங்கல்ல போன்ல அக்கா அவன் தம்பி எங்களுக்குள்ள ஆயிரம் நான் தம்பிக்குள்ள ஆயிரம் விஷயம் இருக்கும் நீங்க எதுக்கு வரீங்க அப்படிங்கிற லெவலில் அவங்க கேட்டு வச்சிருக்கிறாங்க ஆனா உலகத்துலே இந்த மாதிரி ஒரு அக்கா தம்பியை யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க அதை நினைக்கிறேன் இன்ட்ட நடந்த ஒரு விஷயத்த வந்து வெளியில போட்டாங்கங்க திட்டமிட்டு அண்ணாமலைக்கு எதிராக பரப்புகிறாங்க இந்த வேலையெல்லாம் அப்படின்னு மரியாதைக்குரிய டைசி அம்மையார் அவர்களும் திருச்சி சூரியா அவர்களும் வந்து பேசியிருக்குறாங்க ஸோ ரெண்டு பேரையும் சுமூகமாக பேசுறதுக்கு பின்னாடி அண்ணாமலை தான் இருக்கிறாராம்மா இங்கே பாருங்க என் பேரை கெடுத்துப்பிட்டீங்க ரெண்டு பேரும் போய் உக்காந்து பிரஸ் மீட் சந்திச்சு ஒன்றா வா அப்புறமா உனக்கு வந்து நான் வந்து ஒரு ஆறு மாதம் கட்சி விட்டு ஒதுக்கி வைக்கிறேன் அப்படிலாம் பேசி நடத்தப்பட்ட ஒரு ஏற்பாட்டு ப்ரெஸ் தான் அது அதாவது ஒரு ட்ராமா ப்ரெஸ் மீட் ஆமாம் இது வந்து மக்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்குது பாஜகலன்னு விஜய் படத்துக்கு தொடர்ந்து சிக்கல் வந்துகிட்டே இருந்துச்சு இப்போ அந்த தெலுங்கு ப்ரொடியூசர் கவுன்சிலில் இருந்து அந்த பிரச்சனை வந்துச்சு இல்லையா வேற மொழி படம் ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு அது எல்லாமே இப்போ தமிழ் ப்ரொடியூசர் கவுன்சிலாம் சேர்ந்து பேசி ஏ தில்ராஜ் எல்லாமே போய் உட்காந்து பேசி கொஞ்சம் ஒரு முடிச்சாங்க போல இருக்கு முடிஞ்சிருச்சு பட் ரிலீஸ் ஆகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கிட்டத்தட்ட ஒரு நானூறு தியேட்டர் வந்து வாரிசு கன்ஃபார்ம் அப்படிங்கிறது தெலுங்குலேயே பேசிக்கிறாங்க ஆனா ஆனாலும் இன்னும் பிரச்சனை திருப்பி வாரிஸ் ஷூட்டிங்ல வந்து ஒரு பிரச்சனை இருக்கு என்ன பிரச்சனை அஞ்சு யானையால் வந்த பிரச்சனை ஓ அப்ப யானைகளை பயன்படுத்தி உரிமை எல்லாம் வாங்கினாங்களா அதுதான் வாங்கல அதுதான் வாங்கல இவ்வளவு பெரிய செட்டு போட்டிருக்காங்க இவ்வளவு ஆர்டிஸ்ட வச்சு அந்த டான்ஸ் எடுக்கிறாங்க சீன் எடுக்கிறாங்க ஆனா அந்த படக்குழுல என்ன பிரச்சனை அப்படின்னா இவ்வளவுமே பண்ண அவங்க அந்த அஞ்சு யானைகளுக்கு வந்து யார்ட்டப்பா பர்மிஷன் வாங்குனீங்க அப்படிங்கிறது தான் வந்து வனத்துறை மற்றும் வனவிலங்கு வாரியத்தினுடைய கேள்வியா இருக்கா ஏதாவது ஒரு பிரச்சனை மாட்டிக்கிதுங்கல்ல விஜயபுரம் ஆமாம் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய தனியார் டிவி செய்தியாளர் ஒருத்தரை வந்து பார்த்தீங்கன்னா கடுமையாக தாக்கியிருக்காங்க எப்படி நீ வந்து இதை வந்து கவர் பண்ணலாம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது அவர் போய் நசரத் பேட்டை போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க அது வந்து புகாராக பதியப்பட்டிருக்கு உடனே விஜய் கிட்ட நெருக்கமாக இருக்கக்கூடிய சில நிர்வாகிகள் இந்த மேனேஜர் லெவலில் இருக்கவங்க சில படக்குழு எல்லாம் கூப்பிட்டு அவங்க மேலே ஒரு பேத்து மேலே கேஸ் போட்டிருக்காங்களாம் மூணு பேர் போய் ஆஜராக இருக்காங்க இன்னும் நாலு பேத்த வந்து போலீஸ் அலைவீசி தேடிட்டு இருக்காங்க ஐயோ அது மட்டும் இல்ல ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ப்ரொடக்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தில் உள்ள நிறுவனத்துக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க வனவிலங்குகள் நலவாரியத்திலிருந்து என்ன அப்படின்னா எப்படி யார் பயன்படுத்துகிறீங்க இந்த அஞ்சு யானைகளை யாரை கேட்டு பர்மிஷன் வாங்குனீங்க இதுக்கு அத்தாரிட்டிலாம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அவங்க சரியான விளக்கம் கொடுக்கல அப்படின்னா இது வந்து வேற மாதிரி ஆகும் அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லை திரும்ப நீங்க பர்மிஷனோட எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வனவிலங்கு நல வாரியம் வந்து சொல்லிருச்சு அப்படின்னா அந்த ப்ரொடியூசருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு வந்து பெரிய நஷ்டம் தான் பாத்துட்டு இருக்காங்க ஆனா தில்ராஜ் வந்து ரொம்ப கொஞ்சம் அப்செட்ல தான் இருக்காரு தெரிஞ்சு வாங்கிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பாப்ப என்ன ஆன்சர் பண்றாங்க அப்படின்னு ஆமா இந்த பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு ஸோ இதனால விஜயம் வந்து என்னடா இது ப்ரொடியூசர் கவுன்சில பிரச்சனை அடுத்து இது பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவரும் கொஞ்சம் ஒரு

அதுல வந்து அவருடைய காதலியாக சொல்லப்படக்கூடிய சுவாதி அவர்களை வந்து விசாரிக்கிறாங்க ஆனா வந்து காதலியா இல்லையா அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்படல அப்படிங்கிற செய்தியும் அவங்க நெருக்கமானவங்க சொல்றாங்க அவரை அழைத்து பேசிட்டு இருந்திருக்கிறாங்க அப்ப நீதிபதி சொல்றாரு அவங்களும் அந்த கோகுல்ராஜும் கோவில் வந்து வெளிவரக்கூடிய ஒரு காட்சியை போட்டு காமிச்சு சிசிடி ஆமா யாருமா இது அப்படின்னு கேட்டிருக்காங்க இவங்க பேசுறதையும் பதிவு பண்ணதுக்கு பக்கத்துல ஒரு காட்சி கேமரால இருக்குது உடனே அழ ஆரம்பிச்சிருக்கிறாங்க சுவாதி அழுதுகிட்டே என்ன சொல்றாங்கன்னா அதுல இருக்கிறது நான் இல்ல அப்படின்ட்டாங்க நீதிபதிகளுக்கு எல்லாம் ஷாக்கு என்னமா சாட்சியா இருந்தவங்க பிறல் சாட்சியா மாறுறீங்க நீங்க யாருக்கும் பயப்படாம உண்மையை சொல்லுங்கமா மனசாட்சி படி பேசுங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க அவங்களால அழுகையை கட்டுப்படுத்தவே முடியல அழுதுகிட்டே அதுல இருக்கிறது வந்து கோகுல்ராஜ் தான் ஆனா எனக்கு அவரை பத்தி எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இது வந்து நீதிபதிகள் மத்தியில் ஒரு ஆச்சரியத்தையும் ஷாக்கையும் உண்டாக்கி இருக்குது என்ன காரணம் என்ன பின்னணியும் தெரியலையே எப்படி பேசியிருக்கிறாங்களே அப்படின்னு அதன் பிறகு வழக்கு ஒத்து வச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இப்படியான ஒரு சூழல் வந்து ஒரு முக்கியமான ஆணவ ஆணவப்படுகொலை வழக்கில் நடந்துக்கிருக்கிறது அப்படி வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் முக்கியம் வழக்குறஞ்சவர்கள் பாப்பா மோகன் மத்தியில் கூட இது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியப்படுத்தின்னு சொல்கிறாரு அடுத்த கட்டமாக இந்த வழக்கு எப்படி போகும் அப்படிங்கிறது தெரியல கேக்கணும் பொறுத்து இருந்தால் பார்க்கணும் பசப்பு கள்ளி ஏன் பசப்பு கள்ளி அப்படின்னா ஒரு பாட்டு வந்துச்சு இல்லையா அப்படியா அப்படி வந்துச்சா ஒரு பாட்டு இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முத்தையா டேரக்ஷனில் வந்து

மஞ்சிவா மோகன் வந்து எனக்கு ரெண்டு நாள் டைம் வேணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேலே ரெண்டு நாள் கழிச்சு தான் வந்து அவருடைய லவ் வந்து அசெப்ட் பண்ணிக்கிட்டாங்களாம் அப்புறம் மூணு வருஷமாக லவ் பண்ணிகிட்டே வந்தாங்க ஆனால் அப்பப்போ கொஞ்சம் கிசு கிசுக்கெல்லாம் நம்ம பத்திரிக்கையாளர்லாம் எழுதினாங்க ஆனால் அவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா சார் அப்படிலாம் கிடையாதுங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் நாங்க இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ போட்டாங்க எல்லாரும் கல்யாணம் முடிவாயிருச்சு அப்படினாங்க இப்போ ப்ரெஸ் மீட்டில் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி அங்கே கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு கல்யாணத்துக்கு பிறகும் மஞ்சீவா மகன் வந்து நடிக்கிறதுல எனக்கு முழு சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கார்த்திக் சொல்லியிருக்காராம் ஸோ அவங்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் இந்த கல்யாணம் மேட்டம் கொஞ்சம் போய்ட்டு ஒரு நட்சத்திர தம்பதிகளா மாற போறாங்க மானமற வாழ்த்துக்கள் குகன் நீங்க ரீசென்ட்டா வந்து ட்விட்டர்ல ஃபேஸ்புக்லாம் ஒரு வீடியோ வந்து உங்க கண்ணல பட்டுக்கணும்னு நினைக்கிறேன் என்னன்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து அப்படியே எடுத்து போட்டு இருப்பாங்க வட இந்தியர்கள் வராங்க பாத்தீங்களா அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்னு பரவி சமமா அந்த வீடியோவை போட்டு என்ன எப்படி வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குன்னா பார்த்தீர்களா தமிழ்நாட்டில் படையெடுக்கும் வட இந்தியர்கள் ஏன் உங்களுக்குலாம் வந்து உபில வட இந்தியாவுல வேலையே கிடையாதா பணம் ஒத்துக்கோங்க உங்கள்கிட்ட வந்து சரியான முறையில ஸ்ட்ரக்சர் நேச்சரான இல்லைங்கிறத ஒத்துக்கோங்க தமிழ்நாடு தான் வளர்ந்த மாநிலங்கிறத ஒத்துக்கோங்க அப்படின்னா வந்து சில இயக்கத்தை சேர்ந்தவங்க ஆம்ப சேர்ந்தவங்கலாம் போஸ்டாக போட்டுட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்களுடைய வேலை வாய்ப்பையும் மக்கள் தொகையும் குறிவைத்து செய்யக்கூடிய ஒரு காரியம்னு ஒரு சிலரும் பேசுறாங்க எப்படின்னா இப்போ தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆபீஸ்ல கூட ஒரு வேலைக்கு சேர்றவர் வட இந்தியாரா இருக்கிறாரு அவர் பீகார் மொழியை தாய்மொழியா கொண்டவராக இருக்கிறார் அவர் எப்படிங்க தமிழ்நாட்டில் இந்த போஸ்டிங் வந்தாரு அப்படிங்கிற கேள்வியெல்லாம் தொடர்ந்து வேல்முருகன் உள்ளிட்டோர் கருணாசு சீமானு தமிழ் தேசியம் பேசக்கூடிய தொழில் திருமாவளவனர்கள் திருமுருகன் காந்தி மணியரசன் நிறைய பேரும் தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கிறாங்க இந்த வீடியோ போட்டதுனால திருப்பி அது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் தலைமை செயலகம் இருக்குல்ல குகன் அந்த தலைமைச் செயலகத்துக்கு உள்ளே கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல வட இந்தியர்கள் வந்து வேலையில இருக்கிறாங்களாமா இந்த பணம் எடுக்கிற இடத்துல அப்புறம் அந்த போஸ்ட் கொடுக்கிற இடத்துல எல்லாம் அவங்களுக்கு தமிழ்ல பேசினா புரியவே மாட்டேங்குது அவங்களுக்கு இங்க தமிழ்நாடு தலைமைச் வேலைக்கு வச்சிருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எழுப்புறாங்க இந்த வீடியோ வைரல் ஆவதன் காரணமாக தமிழ்நாட்டுல வட இந்தியரோட ஆதிக்கம் அதிகமாயிருக்கு அப்படிங்கிற ஒரு தோற்றத்தையும் இந்த வந்து கொடுத்துருக்குது ஆனா உண்மையிலேயே ரியல் கிரவுண்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறது ஆய்வு பண்ணாதான் தெரியும் இன்னொன்று அவங்களும் வந்து ரொம்ப அடிமட்ட வேலைக்கு தான் வராங்க தமிழர்களே வந்து நம்ம பெரிய ஹோட்டல்ஸ் வச்சிருந்தாலுமே கூட தமிழர்களே வேலைக்கு கூப்பிடணும்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கு சிக்கல்கள் இருக்குன்னு சொல்றாங்க கொஞ்சம் தீவிரமாக ஆராய்ந்த பிறகு அந்த மக்களை வந்து நம்ம எப்படி அணுகணும் அப்படிங்கறத முடிவெடுக்கணுமே தவிர பத்தாம் பொதுவாக அவங்க எதிர்க்கவும் முடியாது வெளிப்படையை ஆதரிக்கவும் முடியாது இது அரசு தான் ஒரு முடிவை சொல்லணும் ரீசெண்டாக அல்டிமேட் ஸ்டார் அஜித் அவர்களும் சிவகார்த்திகன் அவர்களும் ஒரு சந்திப்பு நடத்தினாங்க என்ன படம் துணிவு படம் தான் நடந்துகிட்டு இருக்கு அதில் எதுக்கு சிவகார்த்திகன் வந்தா அப்படி இல்லை என்ன அப்படின்னா எங்கேயோ சந்திச்சிருக்காங்க இடையில டக்குன்னு ரெண்டு பேரும் ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க அந்த ஃபோட்டோ வந்து சிவகார்த்திகேயன் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போட இது மாதிரி ரொம்ப ஹாப்பி சார் உங்களை ரொம்ப சந்திச்சதில் மகிழ்ச்சி அப்படிங்கிற ரீதியில் நாலு வரி எழுதியிருக்கிறாரு உடனே நெட்டிசன் எல்லாமே வந்து வைரலாக்கி பரப்பி விட அவர் ஏற்கனவே வந்து விஜய் அவார்ட் ஃபங்க்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா விஜய்கிட்ட அவார்ட் வாங்குறேன் எனக்கு ரொம்ப பெருமை அப்படிங்கிறது தான் பேசியிருந்தாரு இல்லையா ஸோ எல்லாமே வெட்டி ஒட்டி ரொம்ப ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ சிவகார்த்தின்னு ரொம்ப மகிழ்ச்சியா அஜித் சார் கூட ஒரு புகைப்படம் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்ல அவங்களுக்குள்ள சும்மா ஒரு பரஸ்பரமான நலம் விசாரிச்சுக்கிட்டாங்களாம் ஆனா இது வந்து இவ்வளவு பெரிய இதா மாறும் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கலன்னு வச்சு படம் தான் வந்துகிட்டு இருக்கு ஒரு வாரம் அதில் ஏதாவது ஒரு பங்களிப்பு இல்லைன்னா நான் கேள்விப்பட்டேன் பட் இருந்தாலும் இது வந்து ஒரு ப்ரொமோஷனாக இருக்கு அப்படிங்கிறது மட்டும் திட்டோட்டமாக தெரியுது ஏன்னா இப்போ கூட சமூகத்தில் வாரிசு படத்தில் ஏதோ சிலம்பரசன் பாட்டுருக்கிறாருன்னு வர சில விஷயங்கள்லாம் போட்டாங்க அது அந்தளவுக்கு நம்ம கூட அதை பற்றி ஒரு செய்தி போட்டிருந்தோம் அந்த மாதிரி தான் இருக்க வாய்ப்பு இருக்கா இல்லை 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 அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை பட் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அனிருத் அஜித் அவர்களுக்கும் சிவகாந்தி ஆமாம் ஆமாம் உண்மை தான் ஏன்னா அவரும் தொடர்ந்து அவருக்கு இப்போ மியூசிக் பண்ணுறாரு பாட்டு பாடுறாரு இந்த சில்லா சில்லா சாங் பண்ணியிருக்காப்புல ஸோ சிவகார்த்தை எனக்கும் தொடர்ந்து இவர் தான் மியூசிக் தான் வரார் ஸோ அதனால இவங்களுக்குள்ள அனிருத்தும் ஒரு முக்கியமான ஆளாக போயிருப்பாருன்னு பார்க்கப்படுது ஸோ இந்த போட்டோ எடுத்துக்கிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா துணியோட ப்ரொமோஷன் அப்படின்னு தான் பேசிக்கிறாங்க சுவன் பரந்தூர் விமான நிலையத்தை பத்தி நம்ம டாட்ஸ் மீடியாவில் பிரத்யேகமா ஒரு வந்து விளக்கக்கூடிய ஒரு வீடியோ போட்டிருந்தோம் கூட ஸ்பாட்டுக்கு போயிருந்துருப்பீங்க பரந்தூர் விமான நிலையத்தை குறித்து அதை தடுக்கணும் அது வந்து எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு ஏகனாபுரத்தை கிராமத்தை சேர்ந்த மக்கள் வந்து தொடர்ந்து நூறு நாட்களுக்கு மேலாக போராடிக்கிட்டு வராங்க தாண்டி போயிட்டே இருக்கு எஸ் போய்கிட்டே இருக்குது ஒரு பக்கம் அரசு வந்து இதற்கான விளக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க களத்துக்கு போறாங்க பாக்குறாங்க எல்லாம் பண்றாங்க சரி ஆனா சமீபத்துல தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே தமிழ்நாடு தொழில் வளர்ச்சித் துறைக்கு ஒரு கேள்வி எழுப்பினாங்க இந்த விமான நிலையத்தை இந்த பரந்தூரில் அமைக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கான சாத்தியக்கூறு அறிக்கைன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா சாத்தியக்கூறு அறிக்கை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அதற்கு தமிழகத்தினுடைய இந்த அமைச்சகம் என்ன சொல்லி சாத்தியக்கூறு அறிக்கை கொடுக்க முடியாது அப்படின்னு ரிப்ளை கொடுத்துருக்காங்க இதனால மக்கள் என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா சாத்தியக்கூறு அறிக்கையை கொடுக்க முடியாது அப்படின்னா இதில் எங்கே தன்மை இருக்குது மக்களுக்கு எந்த விதமான சந்தேகம் வந்தாலும் வெளிப்படையாக பதில் சொல்கிறது சொன்னீங்க அப்போது நடுவண அரசு கொடுத்துருக்கக்கூடிய அந்த விளக்கத்தை நீங்கள் எங்களுக்கு சொல்லக்கூடாது ஏன் நீங்கள் அதை மறுக்கிறீங்க ஏன் மறைக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி எழுப்பிக்கிட்டு வராங்க இதை தொடர்ந்து சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் இந்த ஏகனாபுரம் கிராமத்துக்கு மக்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பல அரசியல் தலைவர்களும் இதே கேள்வி எழுப்பிக்கிட்டு வராங்க திமுக அரசு இதற்கு தகுந்த பதிலை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வச்சிருக்கிறாங்க அப்படி வைக்கலாம் நாங்கள் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க திமுக அரசு இதற்கான பதிலை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நாம் இருக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாகவும் இருக்குது தளபதி அறுபத்தேழு யார் ப்ரொடியூஸ் பண்ண போறாருனா லலித் குமார் ஓகே தன்னுடைய செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் சார்பாக வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாரு அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் பட் இன்னொரு மாஸ் ஹீரோ வச்சு படம் ப்ரொடியூஸ் பண்ண போறாரு அடுத்ததா அதுலயே வா இல்ல அந்த படம் தளபதி அறுபத்தேழு இல்லாமல் இன்னொரு ஹீரோ வச்சு படம் பண்ண போறாரு யார் யார் அப்படின்னா இப்போ ரீசெண்டா நூறு கோடி கிளப்ல வந்து அவருடைய படம் போனுச்சு உங்களுக்கே தெரியும்

கேப்டன் மில்லர் ஆமாம் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் நடிச்சுட்டு இருக்கிறாரு ஸோ இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறமேலு தனுஷ் அவர்கள் மதுரை அன்புச்செல்லியனுக்கு ஒரு படம் கொடுத்துருக்காராம் அப்புறம் இன்னொரு ஒரு நிறுவனத்தில் வந்து படம் பண்ணுறதுக்காண்டி சைன் பண்ணியிருக்காராம் ஸோ இந்த ரெண்டு படங்களுக்குள்ள எச் வினோத்தும் தனுஷும் சேருவாங்களா இல்ல எச் வினோத் வந்து கமலுக்கும் ஒரு காதை சொல்லியிருக்கிறாரு இல்லையா ராஜ்குமல் ஃபிலிம்ஸில் சோ அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறமேல் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் பட் இருந்தாலும் ஹெச் வினோத் தனுஷ் கூட்டணியில் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமா ஒரு மெகா கிட் படம் வரப்போகுது அப்படிங்கிறது மட்டும் உறுதியாக இருக்குது தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சி செயல்படவே இல்லை நிறைய பேர் சொல்லிகிட்டே இருந்தோம் என்னங்க அமைதியாக இருக்கிறாரு ஒன்றும் பேச மாட்டேங்கிறாரு கொல்ல மாட்டேங்கிறாரும் பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா தற்போது எடப்பாடி பழனிசாமி வாழை திறந்து பேசியிருக்கிறாரு இருபத்தி மூணாந்தேதி நீங்களே கூட பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா பேனர் பேனர்ல ஊழல் பண்ணியிருக்கிறாங்க நம்ம ஊரு சூப்பர் அப்படிங்கிற மாதிரி இந்த உள்ளாட்சித்துறைக்கு துறைக்குலாம் வந்து நல்லா ஒர்க் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு அரசு வந்து பிரபலப்படுத்துறதுக்காக வளர்ச்சித்துறை ஆமாங்க அந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு கோடி ஊழல் பண்ணிருக்கிறாங்க ஏங்க முந்நூற்றம்பது ரூபா தாங்க அது பெருமானம் பெறும் முன்னூத்தி ரூபாய்க்கு ஏழாயிரத்துக்கும் அதிகமான காசுக்கு வந்து பில்லு போட்டு கொடுத்துருக்குறாங்க மெகா ஊழல் நடக்குதுங்க தலைவிரித்து ஆடுது டாப் டு பாட்டம் திமுக ஆட்சியில் ஊழல் அப்படின்னு சொல்லி ரொம்ப கொந்தளிவாக பேசியிருக்கிறாரு இதற்கு தமிழகத்தினுடைய அமைச்சர் கரண்ட் சிட்டிங் மினிஸ்டர் பெரிய கரப்பன் என்ன சொல்கிறாருன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நாங்கள் ஊழல் பண்ணணும்னு வாய்க்கூசமாக போய் பேசுறாரு காரணம் என்ன அப்படின்னா இதற்கான விலை எவ்வளவு இதை நாங்கள் தனியார்கிட்ட கொடுக்கல டோட்டலாக இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி எல்லாமே போட்டு சேவை வரையெல்லாம் போட்டு ஒரு அறநூறு ரூபா பெருமானம் வரும் இதுதான் இந்த பேனருடைய இது இதில் போய் நாங்க எதுக்காக ஊழல் பண்ண போறோம் இது குறிப்பா தமிழ்நாடு அளவுல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட சில பேர் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் தனியாரர்களுக்கு நாங்க கொடுக்கல ஏற்கனவே கொடுத்தவங்க எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஊழல் நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி பதில் சொல்லியிருக்கிறார் ஸோ சோ எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய கருப்பனை கொடுத்த பதிலடி அப்படிங்கிறதுக்கு வந்து மீண்டும் அதிமுக யாராவது பதில் கொடுப்பாங்க அப்படின்னு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இத மாதிரி திமுக அதிமுக அப்படிங்கிற விஷயங்கள் வெளியில் வரும்போது தான் கொஞ்சமாவது ஆரோக்கியமான ஒரு போக்கு இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது ஆனாலும் ஊழல் நடந்திருந்தது லஞ்சம் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அதை வெளிக்கொணர வேண்டிய பொறுப்பும் கடமையும் தமிழக அரசுக்கு இருக்குது அப்படிங்கிறது யாரும் மறுக்க முடியாது இப்போ மலையாளத்தில் ஒரு படம் வந்து சக்க போடு இருக்கு அந்த படம் என்ன படம் அப்படின்னா நம்ம ஜனகண மனல சொல்லுவோம்ல

ஸோ இந்த தலைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் வந்துச்சு இந்த படம் எப்படி லவ் டுடே இங்கே வந்து அறுபது கோடி தாண்டி போகுது ஆமாம் அது மாதிரி அந்த படம் அங்கே மலையாளத்தில் வந்து நாற்பது கோடி தாண்டி போயிட்டு இருக்கு எக்ஸ்பெக்டே பண்ணாமல் எக்ஸ்பெக்டே பண்ணாமல் ரொம்ப சின்ன பட்ஜெட் படம் நாற்பது கோடி தாண்டி போயிட்டு இருக்கு இந்த படத்தை யார் டேரக்ட் பண்ணா அப்படின்னா ஃபாசில் ஜோசப் அப்படிங்கிறத டேரக்ட் பண்ணார் ஓகே அது மட்டும் இல்லை இதில் நடிக்கவும் செஞ்சிருக்கிறார் இயக்கம் நடிப்பு இயக்கம் நடிப்பு ரெண்டுமே ரெண்டு பொறுப்பையும் அவரே எடுத்துக்கிட்டாரு ரங்கனா பிரதீப் ரங்கநாதர் மாதிரி ஆ விட்றாங்க அதே தான் அதே தான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் யார் ஜோடியாக நடிச்சாங்க அப்படின்னா தர்ஷனா ராஜேந்திரன் அப்படிங்கிறவங்க நடிச்சிருந்தாங்க ஒரு இவங்க வந்து ஹிருதயம் அப்படிங்கிற படத்தில் நடித்து ரொம்ப பிரபலமானாங்க அந்த தர்ஷனா அப்படின்னு ஒரு சாங் கூட நல்லா கேட்டிருப்பீங்க மக்கேற்று ரொம்ப காதலர்கள்லாம் கொண்டாடக்கூடிய பாட்டாக மாறி இருக்கு ஸோ இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மலையாள மக்களுக்கு பிடிச்சு போய் கொண்டாடிட்டு இருக்காங்களாம் ஸோ இன்ன வரைக்கும் கலெக்ஷன் நடறதுனால இந்த படம் நிச்சயமாக ஐம்பது கோடி தாண்டும் அப்படிங்கிறாங்க ஸோ நல்ல விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அதாவது எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே கன்னடாவில என்னடான்னா பதினாறு கோடி போட்ட காந்தாரா நானூறு கோடி அல்லது

நல்லா எடுக்க தெரிஞ்சவங்க நீங்க பக்கத்துல வச்சுக்கோங்க யார சொல்றீங்க யாருக்கு சொல்றீங்க எல்லாருடைய கோரிக்கையும் இருக்கு யாரையும் குறிப்பிட்ட சொல்றீங்க விஜய் சொல்றீங்க இல்ல நான் யாரு நான் எங்க சொல்ல போறேன் நான் என்ன சொல்றேன் நல்ல கதையா படமா கொடுங்க அதாவது ஒரு நாலு ஃபைட்டு ஹீரோயின் ஹீரோயின் நூறு கோடி வாங்குறீங்கன்னு கேக்குறீங்க ஓகே அது அது வந்து நமக்கே வந்து அயற்சியை ஏற்படுத்திடும்ல அதுக்கு சொல்கிறேன் நிச்சயமா நம்முடைய அடுத்த செக்மெண்ட் சீக்ரெட் ஆஃப் த வீக் குகன் இந்த வாரம் சீக்ரெட்டில் உங்கள் முக்கிய மனுஷன் சொல்ல போகிறேன் என்ன உங்களுக்கு தெரியும் இன்னும் கொஞ்சம் நாளில் ரெண்டு நாளில் நினைக்கிறேன் நம்முடைய கழகத் தலைவராக வலம் வர இருக்கக்கூடிய கழகத் தலைவன் உதயநிதி ஸ்டாலின் வந்து பிறந்தநாள் வந்து வருது ஆமாம் என்ன தான் உதயநிதி ஸ்டாலின் வந்து இப்போ பர்த்டேவை கொண்டாடினாலும் ஆட்சி அமைஞ்சு எத்தனை ஆண்டாச்சு ஆட்சி அமைஞ்சு ஒன்றரை வருஷம் மேலே ஆயிடுச்சு ஒன்றரை வருஷம் ஆகுது கழக தலைவன் முக்கியமா தமிழ் முழுக்க ரவுண்ட்ஸ் போயிட்டு வர அப்படி ஒரு அமைச்சர் பதவி கொடுத்தீங்களா நீங்க அப்படின்னு உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்களாம் என்னங்க ஒன்றரை வருஷத்துக்கு மேல ஆனால் அதுக்கு ஒரு காரணம் சொல்லி இருக்காங்க என்ன கிருத்திகா உதயநிதி சார்பில் துர்கா ஸ்டாலின் அம்மையார் இவங்கெல்லாம் வந்து சில பேர்கிட்ட ஜோசியம் பார்த்ததாகவும் குடும்பத்தார் மத்தியில அவங்க வந்து இல்லங்க இப்பதைக்கு அமைச்சராவதுக்கான கிரக நிலைகள்லாம் சரியில்லை அது சரியான பிறகு அவருக்கு அமைச்சரை பதவி கொடுத்தோம்னா ஓஹோ அப்படின்னு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படி திராவிட கட்சிகள் வந்து ஜோசியத்தை நம்புது எங்க துர்கா ஸ்டாலின் அம்மையார் சாமி கும்பிடுவாங்கங்கிறது ஊரறிஞ்ச விஷயம் உலகறிஞ்ச விஷயம் அவங்க இப்ப நம்ம உதயநிதி சார் கூட ஒரு இடத்துல பேட்டியில பேசும்போது சொல்லியிருப்பாரு அவர் ஒரு புது வீடு கட்டினாரம்மா இவருக்கும் அவங்களுடைய மனைவிக்கும் கடவுள் நம்பிக்கை இல்லையாமா உள்ள போய் பார்த்தா பூஜை அறியா இல்லையா அப்புறம் அவங்க அம்மா வந்து பார்த்த பிறகு என்னடா உதய் பூஜையாரியே இல்லை அப்படின்னு கேட்ட பிறகு அவங்களுடைய மன திருப்திக்காக துர்காசல் நம்ம மன திருப்திக்காக அவங்க வந்து ஒரு பூஜையரிய வந்து அமைச்சாராமா சின்னதா சரி போனா போகுது அப்படின்னு அமைச்சாராமா இப்படி இந்த விஷயத்து இந்த கதையெல்லாம் சார் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருந்தாரு நம்ம உதயநிதி அவர்கள் ஒரு பக்கம் இப்படி பேசிட்டு இருந்தாலுமே அவருக்கு நேரம் சரியில்லை அடுத்த ஆண்டு எப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டு புறக்கட்டும் தயப்பிருந்தாலும் வழிபிறக்குங்கிற மாதிரி அண்ணனுக்கு ஒரு உள்ளாட்சித்துறை அமைச்சர் பார்சல் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா ஒரு அமைச்சரை பத்தி ஒரு குடுப்பதற்கு வந்து எல்லா விதமான வேலை நடந்துகிட்டு இருக்காமா அப்ப அமைச்சரவை மாற்றத்திலயும் ஒரு மாற்றம் வரலாம் கண்டிப்பா வரும் கண்டிப்பா வரும் இப்ப பெரிய கருப்பனும் பண்ணி பண்ணிச்சிருக்கிறாங்க உங்களுக்கே தெரியும் சோ அப்படிதான் வந்து அவர் கொடுக்க போறாங்க சோ உதயநிதிக்கு பிறந்தநாள் பரிசாக நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரப்போது ஒரு பிரதான வார்த்தைக்கு தெரிவிச்சுக்கலாம் அடுத்த ஆண்டு அமைச்சராக வளம் வர போறீங்க அதுக்கும் வாழ்த்துக்கள் தனுஷ் அவர்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னா ஹேராம் கமலோடைய நடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்குமா அந்த படத்தில் அது மட்டும் இல்லை அதில் நடித்த ராணி முகர்ஜியோட நடிப்பும் வந்து தனுஷ்க்கு வந்து ரொம்பவே சின்ன வயசுல வந்து இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு ஸோ எப்படியாவது ஃபியூச்சர்ல இவங்க கூட ஒரு படமாக நம்ம சேர்ந்து நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சின்ன வயசுல சேர்ந்தே ஒரு ஆசை ஸோ அந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கைவிடி வருது என்னங்க சொல்றீங்க ஆமா அப்படி ஒரு வாய்ப்பா ஆமாங்க எப்படி எப்படி அப்படின்னா தேடி வந்துச்சா இல்லை இவர் தேடி போனாரா என்ன கதை இல்லை இவர் வந்து விசாரிச்சிருக்கிறாரு அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருந்து வந்த நியூஸை வந்து கேப்சர் பண்ணி டைரெக்டாக ப்ரொடக்ஷன் தான் பேசியிருக்காரு அந்த கதையை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் கண்டிப்பாக ஆக்சுவலாக வந்து மலையாளத்தில் ஒரு யங் டேரக்டரை வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேடன் ரவி ரவீந்திரன் சார் வந்து பிளான் பண்ணியிருக்காரு ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவாக வந்து மாதவனையும் ஹீரோயினியாக ராணி முகர்ஜியும் வந்து இந்த படத்தில் வந்து போட்டால் கண்டிப்பாக வந்து படம் ஹிட்டு தான் இது நல்ல ஒரு கதை இந்த கதாபாத்திரங்களுக்கு உங்கள் செட் ஆவாங்க அப்படின்னா அவர் வந்து கதையை சொல்லிட்டு போயிட்டாராம் இந்த கதை வந்து ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் ஆளுங்களே வச்சு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சில பட்ஜெட்டில் அதெல்லாம் ரெடி பண்ணிட்டாரு பட் இது வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்கிறாரு இது மாதிரி மாதவனையும் ராணி முகர்ஜியும் வச்சு நான் படம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒருத்தர் வந்து தனுஷுக்கு நெருக்கமாக இருந்தவர் நேராக போய் தனுஷ்ட சொல்லிருக்காரு சார் இது மாதிரி ட்ரைடன் ரவீந்திரன் ஒரு படம் பண்றாரு நீங்க பேசி பாருங்களேன் மாதவன் இருக்காரு உள்ள மாதவன் இருக்காரு உடனே தனுஷ் அவர்கள் வந்து போனை போட்டு சார்கிட்ட பேசியிருக்கிறாரு ரவீந்திரன் சார் படம் பண்றேங்கிறீங்க அந்த படத்துல நானே நடிக்கிறேன் சார் சூப்பரா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லவும் அவருக்கே ஒரு ஆச்சரியமா யாருதான் ஓகே சொல்ல மாட்டா ஏன்னா கரண்ட் ட்ரெண்டிங்ல இருக்கா கரண்ட் ட்ரெண்டிங்ல இருக்காரு இப்போ நீங்களே சொல்லுங்க மாதவனா தனுஷ் அப்படிங்கிற பட்சத்துல தனுஷ தான் சொல்லி ஆகணும் சோ அந்த டைம் வந்து என்ன பண்ணிட்டாரு தனுஷ்க்கு ஓகே சொல்லிட்டாரு ப்ரொடியூசர் சைடு செம்ம ஹாப்பியா ராணி முகர்ஜி மேம்கிட்ட அதை கொண்டு போயிருக்காங்க அவங்க அவங்களும் ஹாப்பியா பயங்கர ஹாப்பி ஹாப்பி ஓ ஸோ தனுஷோட நீண்ட நாள் கனவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நிறைவேறுது ராணி முகர்ஜி அவர்கள் கூட சேர்ந்து நடிக்கிறாரு ஸோ இந்த படம் வந்து நல்ல கதை அம்சம் கொண்ட கதையா நிச்சயமாக வந்து கிட்டத்தட்ட ஒரு பேண்டியா லெவலில் பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் தமிழ் சினிமாவும் டாக்கா போயிட்டு இருக்கு அதா இருந்தாலும் நம்ம மாதவன் சாரோட வாய்ப்பை தட்டி பறிச்சா மாதிரி ஆயிடறாத இல்லை இல்லை தட்டி பறிக்கிறது இல்லை இல்லை இது வந்து ஒரு ஹீரோ வந்து எனக்கு பிடிச்சிருக்குங்க இந்த படம் எனக்கு இந்த இந்த கதை நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்றதுல பிரச்சனை சரிங்க மாதவன் வாயப்போ தனுஷ் தட்டி பறிக்கலைங்க தட்டி பறிக்கலை அவ்வளோதானே அவ்வளோதான் ஓகே நம்முடைய இறுதி செக்மெண்ட் பர்சன் ஆஃப் த வீக் ஒரு இந்த வாரம் பர்ஸ் ஆஃப் த வீக் சினிமாவில யாரு சினிமால யார் அப்படின்னா உலகம் இங்கிலும் முன்னை மிஞ்சிட யாரு உலகநாயகன் கமலஹாசனா அவரே தான் அவரே ரத்துக்கள் தருவோம் என்ன காரணம் என்ன காரணத்துக்காக அவருக்கு வந்து பசன உதவி கொடுக்குறோம் அப்படின்னா அதாவது தான் பெற்ற இன்பம் வந்து அருகை வைகம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தான் மட்டும் பெரிய செல்வ வளத்தோட பணம் பேரு புகழ் அப்படின்னு இருந்துவிட்டா மட்டும் போதாது மற்றவங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்து உதவணும் அப்படின்னு உள்ளம் படைச்சவராக கமல் வந்து இன்ன வரைக்கும் இருக்கிறார் அவர் ஆரம்ப சினிமா கலங்கரும் இன்ன வரைக்குமே அதற்கு சின்ன உதாரணம் தான் வந்து நான் சொல்ல போகிறேன் என்ன அப்படின்னா ரெட் ஜைன் மூவிஸ் தான் விக்ரம் படத்தை வந்து வெளியிட்டாங்க அது எல்லோருக்குமே தெரியும் ராஜ்குமல் ஃபிலிம் சார்பில் விக்ரம் படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டது ஆனால் அசுர வசூல குவிக்கவும் கமலே வந்து தெற்கு முழுக்க ஆடி போயிட்டாப்ல பணத்தை என்ன முடியல அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு ஆகி போச்சு நானூற்றி எண்பது நானூற்றி தொண்ணூறு ஓடிங்கும் அப்படியே ஷாக்கு ஸோ இந்த படம் வந்து நல்ல வசூல் அதை தாண்டி ஒரு ஐம்பது அறுபது நாளைக்கு அப்புறமேல் போனதுக்கு அப்புறமேலு ராஜ்குமல் ஃபிலிம்ஸில் வந்து நிர்வாகிலாம் பேசிட்டாங்களாம் கமலும் சொன்னாராம் ரெட் ஜைன் நிறுவனத்திடம் இருந்து இனிமேல் நமக்கு வந்து பணம் வந்து வராது ஆனால் இந்த படமே நல்ல வசூல் இந்த படமே போதும் அப்படிங்கிற இதில் இருந்தாங்கன்னா ஆனால் சைன் வந்து அந்த டேட்டா वाइज டே वाइज வீக் வைஸ் வந்து பாத்தீங்கனா எவ்வளவு கலெக்ஷன் ரிப்போர்ட்ங்கிறது டீடைலா வச்சிருக்காங்க இல்லையா ஏன்னா எல்லா பத்திரம் எல்லாம் சொல்றாங்க எல்லா தயாரிப்பாளரும் சொல்றாங்க ஏ டு ዜட் ஏ டு ዜட் க்ளீனா இருக்கும் அவங்கள்ட்ட நீங்க வந்து ஒரு ஒரு ரூபா அவங்கள்ட்ட இருந்தா கூட வந்து தாங்கங்க ஒரு ஒருபான்னு கொடுத்துடறாங்க ஸோ அந்த அளவுக்கு நானேமா இருக்காங்க ஸோ அதன் காரணமா வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ரெண்டரை கோடி ரூபாய் வருமானம் வந்திருந்தான் ஒரு சில வாரங்களுக்கு மூ ஒரு ரெண்டு வாரம் கலெக்ஷன் வந்தாங்க ரெண்டரை கோடி அப்படின்னு சொல்லிட்டு கூட கொடுத்தோன்னா அவரே ஆச்சரியப்பட்டாராம் ஆடி போயிட்டாராம் உடனே அதை பார்த்த கமல் வந்து என்ன பண்ணிட்டாராம் நமக்கு தான் இவ்வளவு கோடி வந்துருச்சு ஸோ அதனால இந்த பணத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னா கமல் பிலிம்ஸ்ல வேலை செய்யக்கூடிய மேனேஜர்ல இருந்து ஆபீஸ் ஸ்டாஃப்ல இருந்து அவங்க எல்லாத்துக்குமே கொஞ்சம் பிரிச்சு கொடுத்துருக்காராம் அது மட்டும் இல்ல விக்ரம் படத்துல ஒர்க் பண்ண பட யூனிட்டுக்கும் கொஞ்சம் பிரிச்சு கொடுத்துருக்காராம் பரவாயில்ல பெரிய பெரிய மனசு தான் எங்க ரெண்டரை கோடிங்க யாருக்கு மனசு வரும் கண்டிப்பா கண்டிப்பா ஸோ அதை வந்து கொஞ்சம் கிள்ளி கொடுக்காம அள்ளி கொடுத்துருக்காரு அப்படி அவரு ஸோ அதனால பண்ணிட்டு தான் இருந்தாரு கார் கொடுக்கறது பைக் கொடுக்கறதா பண்ணிருந்தாரு சர்ப்ரைஸ் பண்ணாரு ஸோ இதை வந்து கொடுத்துருக்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த கண்ணீரில் அழுதுட்டாங்களாம் சார் என்ன மனுஷன் கமல் கமல்னா அந்த மனசு தான் சார் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடிகிட்டு இருக்காங்களா ஸோ இதுதான் அவர்தான் நம்மளுடைய பர்ஸ் ஆஃப் த வீக் சுகன் இந்த வாரம் வந்து நமக்கு பொலிட்டிக்கல் ரீகாம் யார் கொடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மரியாதைக்குற எழுத்தாளர் திரு இமயம் அவர்களுக்கு கொடுக்க போகிறோம் மனம் வந்து தெரிவிச்சுக்கலாம் உங்களுக்கே தெரியும் இமயம் அவர்கள் வந்து ஒரு திராவிட இயக்கத்தினுடைய ஒரு எழுத்தாளர் அப்படின்னு பொதுவாகவே சொல்லக்கூடிய பறைசாற்றப்படக்கூடிய ஒரு நபர் அதுல வந்து எல்லளவும் பின்வாங்காமல் இருக்கக்கூடிய ஒரு நபராக சாகத்திய அகாடமி வாங்கி வருங்க இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தான் அவர் சாகத்திய அகாடமி விருதும் வந்து கொடுத்திருந்தாங்க செல்லாத பணம் செல்லாத பணம் அந்த நாவலுக்காக இவருக்கு இப்போ என்ன விருது கொடுத்துருக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த மிக முக்கியமான எழுத்தாளரோட பேரில் வழங்க வழங்கப்படக்கூடியது குவெம்பு புரஸ்கார் ராஷ்ட்ரிய விருது தான் கொடுக்க போறாங்க இதை வாங்கக்கூடிய முதல் தமிழ் எழுத்தாளர் அப்படிங்கிற ஒரு பெருமையும் வந்து நம்ம எழுத்தாளர் இமயம் அவர்களுக்கு பேசுகிறோம் இந்த விருதை வந்து இமயத்துக்கு அறிவித்த உடனேயே தமிழகத்திலும் முதலமைச்சர் அவர்கள் அவரை வரவழைத்து அவருக்கு வந்து பாராட்டி மிகச்சிறப்பான ஒரு விஷயத்தை உங்களுக்கான அங்கீகாரத்தை தெரிவிச்சிருக்கிறாரு இதே குறித்து கருத்து தெரிவித்த எழுத்தாளர் எமியம் அவர்கள் வந்து பெரியார் அண்ணா கலைஞர் அம்பேத்கர் அவர்களுக்கு இந்த விருதை சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நம்ம எதிர்பார்த்த ஒன்று தான் இது மிக குறிப்பாக இந்த விருதோடு சேர்த்து அவருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் காசவையும் வந்து கொடுக்குறாங்க எழுத்தாளர் எமேம் அவர்கள் வந்து தமிழ் சமூகம் தவிர்க்க முடியாத ஒரு எழுத்தாளர் கண்டிப்பாக அவர் இன்னும் மென்மேலும் பல புரிந்து தமிழ் சமூகத்தை பண்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது எங்களுடைய டாட்ஸ் மேல சார்பாக கேட்டுக்கிறோம் அவருக்கு அவங்க நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் நிச்சயமாக அவர் எழுதின அந்த பெத்தவன் சிறுகதையாக இருக்கட்டும் அதன் பிறகு கோவேறு கழுதை கோவேறு கழுதைகள் இதெல்லாம் வந்து உண்மையாலுமே வேற எல்லாம் ஸோ நிச்சயமாக அவர் வந்து தவிர்க்க முடியாத ஒரு எழுத்தாளர் நிச்சயமா அடுத்த டாட்ஸ் மீடியாவினுடைய கொஞ்சம் அரசியல் கொஞ்சம் சினிமா சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன் உங்கள் சங்கீத் குகன் நன்றி வணக்கம்